பேசுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, லக்னாதிபதியே விரையாதிபதியாக வந்தால் எந்த ஆதிபத்திய பலனை அவர்களுடைய அந்த கிரகத்தோட தசாபுத்தி காலத்துல செய்யும், இந்த கருத்தை மையமாக வைத்துதான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தலைப்புல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஏன்னா ஒரு கிரகம் நல்ல ஆதிபத்தியத்துக்கும் வரும், கெட்ட ஆதிபத்தியத்துக்கும் வரும். இதுல எந்த ஆதிபத்திய விஷயத்த செய்யும், நல்ல விஷயத்த செய்யுமா இல்ல கெட்ட விஷய சம்பந்தமான விஷயத்த தன்னுடைய தசாபுத்தி காலத்துல செய்யுமா, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த டவுட்டை தீர்க்கும் விதமாக தான் இந்த வீடியோவை நம்ம போட இருக்கிறோம். இப்ப லக்னாதிபதியே விரையாதிபதியாக வர வேண்டும் என்றால் கும்ப லக்னக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா கும்ப லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி சனி வருவாரு, அவரே விரையாதிபதியாகவும் வருவாரு. அப்ப லக்னாதிபதியும் பாத்தீங்கன்னா கேந்திர திரிகோண பாவத்துக்கு சேர்ந்து வரக்கூடியதான் லக்னாதிபதி. அந்த அளவுக்கு ஒரு யோக பலனை செய்யக்கூடியவர் லக்னாதிபதி தன்னுடைய தசாபுத்தி காலத்துல. அப்படி இருக்கும்போது அதே லக்னாதிபதி விரையாதிபதியாகவும் வரும்போது, விரயஸ்தானம் என்பது நிறைய விரயங்களை ஏற்படுத்தும், துரதிருஷ்டமான அசுப சம்பவங்களை ஏற்படுத்தும், வலி வேதனைகள் அசிங்க அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய கடமைப்பட்டிருப்பது விரையாதிபதி. அப்ப இந்த இடத்துல யோக பலனை செய்யும் விதமா இந்த சனி பகவான் இருப்பாரா கும்ப லக்னக்காரர்களுக்கு, அல்லது அசிங்க அவமானங்களை தரக்கூடிய அந்த விரையாதிபத்திய சார்ந்த விஷயங்களை ஆதிபத்தியத்தை செய்வாரா, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அப்ப இதை தீர்க்கும் விதமாக என்னென்னலாம் பார்க்கலாம். இப்ப இவங்களுக்கு மட்டும் இது போல அமைப்பு கிடையாது, இதுவே மேஷ லக்னக்காரர்கள் எடுத்துங்க. மேஷ லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருவார், அவரே அஷ்டமாதிபதியாக, அதாவது பாத்தீங்கன்னா துரதிருஷ்டமான சமூகங்களை குறிக்கக்கூடிய, மிகுந்த ஒரு நஷ்டத்தை குறிக்கக்கூடிய எட்டாம் ஆதிபத்தியத்துக்கும் இந்த செவ்வாயே வருவார். இந்த இடத்துல லக்னாதிபதி உண்டான யோக பலனை செய்வாரா, அல்லது அஷ்டமாதிபதிக்கு உண்டான விபத்து கண்டம் இது போன்ற விஷயங்களை செய்வாரா என்ற கேள்விகளை சில பேர் இருக்கும். அதுவே ரிஷப லக்னக்காரர்களுக்கு பாருங்க, லக்னாதிபதியே ஆறாம் அதிபதி, அதாவது ருணரோக சத்துருஸ்தான அதிபதி என சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதியாக வருவார். அப்ப இந்த இடத்துல லக்னாதிபதிக்கு உண்டான ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்து பண்ணுவாரா, இல்ல ஆறாம் அதிபதிக்கு உண்டான வம்பு வழக்குகளை திக்க வைப்பாரா, இல்ல நோய் நொடிகளை திக்க வைப்பாரா, இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஆப்போசிட்டுக்கு வந்துங்க, துலா லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதியாக சுக்ரன் வந்து அஷ்டமாதிபதியாக எட்டாம் அதிபதியாக வருவார். அப்ப இந்த இடத்துல நல்லாதிபத்தியம் கெட்டாதிபத்தியம் என்ற ரெண்டு வீடுகள் வந்துருச்சு. அதுவே விருச்சிக லக்னக்காரர்களுக்கு எடுத்துங்க, லக்னாதிபதியாக செவ்வாய் வருவார், அவரே வந்து ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதியாக வருவார். இதே போல கும்ப லக்னக்காரர்களுக்கு மட்டும் இன்று நம்ம பார்ப்போம், லக்னாதிபதியே விரையாதிபதியாக வரக்கூடிய கும்ப லக்னக்காரர்களுக்கு மட்டும் பார்ப்போம். இதை வைத்து நீங்க மத்த லக்னங்களாக, அதாவது ரெண்டு, ஒன்னு நல்ல ஆதிபத்தியம் ஒன்னு கெட்ட ஆதிபத்தியமா வரக்கூடிய மத்த லக்னங்களுக்கு நீங்க அப்படியே வச்சு கம்பேர் பண்ணிக்க வேண்டியதான். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது எதனால வந்து ரெண்டு ஆதிபத்தியம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும், அது எந்த மனிதர்களோட கையில போய் மாட்டுது அதை பொறுத்துதான் நன்மை தீமைகள் வந்து தீர்மானிக்கப்படும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல கத்தின்னு ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கங்க. கத்தியை வந்து நம்ம வந்து காய்கறி வெட்டுவதற்கும் பயன்படும், ஒரு ஆபரேஷன் பண்ணி உயிரை பிழைக்க வைக்கிறதுக்கும் பயன்படும், அதே கத்தியால கொலை செய்யவும் பயன்படும். அப்ப நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும், அது யார் கையில் இருப்பதை பொறுத்துதான். அப்ப ஆபரேஷன் பண்ணணும்னா அது வந்து மருத்துவர் கையில் இருக்கணும், அப்பதான் உயிரை காப்பாற்ற முடியும். ஆனா அதே வந்து ஒரு கொலையாளி கிட்ட இருந்தா கொலை செய்வதான் பயன்படும், ஆபத்தான விஷயங்களும் பயன்படும். இது கத்தின் ஒரு எக்ஸாம்பிள் தான். அதே இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, அல்கஹால் எடுத்துக்கோங்க. அல்கஹால் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டா எடுத்தீங்கன்னா ஒரு மெடிசின் போல பயன்படும், அதுவே அது அபரிமிதமா எடுக்கும்போது இந்த இடத்துல அதே ஒரு அப்சஷன் ஆகி போதை பழக்கத்துக்கு உள்ளாகிடுவாங்க. இது இன்னொரு விஷயம். இன்னும் வந்து அணு ஆட்டம் எனர்ஜி, அட்டாமிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அணு சம்பந்தமான விஷயம். இந்த அணு சம்பந்தமான விஷயத்த நம்ம வந்து ஒழுங்கா பயன்படுத்தணும்னா நம்ம வந்து சக்தி, அதாவது எனர்ஜியை உண்டாக முடியும், அல்லது எலக்ட்ரிசிட்டி எல்லாம் உண்டாக்கலாம். அதுவே தீய விஷயத்துக்கு பண்ணீங்கன்னா இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அணு. அப்ப ரெண்டு விஷயம், ஒவ்வொரு விஷயமும் நன்மை மற்றும் தீமை ரெண்டு விஷயம் வந்து பண்ணுது, அது யார் கையில போறதுதான் நன்மை தீமைகள் வந்து தீர்மானிக்கப்படுது. அப்ப இதை மையமாக வைத்துதான் நவ கிரகங்களிலே ராகு கேதுகளுக்கு இந்த 12 ராசிகளை வீடு கிடையாது, சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான் ரெண்டுத்துக்கும். மித்த இருக்கக்கூடிய, அதாவது மித்த இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆதிபத்தியம், சனிக்கு ரெண்டு ஆதிபத்தியம், குரு பகவானுக்கு ரெண்டு ஆதிபத்திய வீடு, அதுவே வந்து செவ்வாய் பகவானுக்கு ரெண்டு ஆதிபத்திய வீடு, சுக்கர பகவானுக்கு ரெண்டு ஆதிபத்திய வீடு, புத பகவானுக்கு ரெண்டு ஆதிபத்திய வீடு, மற்ற கிரகங்களுக்கு ரெண்டு ஆதிபத்திய வீடுகள் என்பது கிடையாது. இந்த இடத்துல இதை வைத்து ஒரு கிரகம் ரெண்டு ஆதிபத்திய வீடு இருக்கும்போது ஒன்னு நல்ல ஆதிபத்தியமாக இன்னொன்று கெட்ட ஆதிபத்தியமாக வரக்கூடிய சூழ்நிலை என்பது நிலவை கொண்டிருக்கிறது. இதுல நல்ல ஆதிபத்திய பலனை செய்வாரா, இப்ப எக்ஸாம்பிள் கும்ப லக்னம் எடுத்துக்கணும். கும்ப லக்னம் என்பது
கேந்திரஸ்தானம் என்று சொல்லுவாங்க 1-4-7, திரியோணஸ்தானம் என்று சொல்லுவாங்க 1-5-9, ரெண்டுமே இந்த லக்னம் என்பது வந்துடும் ரெண்டு ஸ்தானத்துக்கும். அந்த அளவுக்கு சுபத்துவம் வாய்ந்த லக்ன பாவத்தின் ஆதிபத்தியத்தை யோக பலனை தன்னுடைய தசாக காலத்தில் செய்வாரா, என்ன செய்வானா, பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கொடுப்பாரு லக்னாதிபதி. அதே விரையாதிபதி வந்துச்சுன்னா அது ஆப்போசிட்டா துரதிருஷ்டமான விஷயம், நம்மளுக்கு நம்மளுக்கு நன்மை பயக்காத விஷயங்கள் எல்லாமே செஞ்சிருவாரு. அப்ப ரெண்டு எந்த ஆதிபத்திய விஷயத்தில சனி பகவான் செய்வாருன்றத பாக்கணும்னா, அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு பொறுத்து தான் நன்மை தீமைகள் என்பது இந்த தீர்மானிக்கப்படுது. அப்ப இவர் வந்து மேலே இருக்கக்கூடிய 6 ராசிகளில் இருந்தால் லக்ன ஆதிபத்தியத்தை கும்பலக்னக்காரர்களுக்கு லக்ன ஆதிபத்தியத்தின் பலனை செய்வார். கீழே இருக்கக்கூடிய 6 ராசிகளில் இருந்தால், அதாவது சூரிய மண்டலம் கீழே இருக்கக்கூடிய 6 ராசிகள்னா சூரிய மண்டலத்தில் இருந்தால் விரையாதிபத்திய பலன்களை செய்வார். மேலே இருக்கக்கூடிய 6 ராசிகள்னா அதாவது சந்திர மண்டலத்தை குறிக்கும். இந்த சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் ஒன்றும் கிடையாது, சந்திரன் சூரியனை மையமாக வைத்து. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சந்திரனின் ஆட்சி வீடு வந்து கடகம், சூரியனின் ஆட்சி வீடு சிம்மம். இந்த இடத்துல அந்த கடகம் மற்றும் சிம்மத்துக்கு மத்தியிலிருந்து ஒரு கோல் ஸ்ட்ரைட்டா போட்டீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய 6 ராசிகள் வந்து சந்திரனின் ஆளுமைக்கு உட்பட்டது, அந்த 6 ராசிகளுக்கு அதிபதிகளும் சந்திரனின் ஆளுமைக்கு உட்பட்ட கிரகங்கள்னு சொல்லிடலாம். கீழே இருக்கக்கூடிய 6 ராசிகளும் மற்றும் அந்த ராசி அதிபதிகளும் சூரியன் என்ற கிரகத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஏன் மேல சந்திரன் மற்றும் ஏன் கீழே சூரியன் பாத்தீங்கன்னா, இந்த பூமியை வந்து அடியில உள்ள போக போக சூடு அதிகமா இருக்கும், ஆனால் கீழே வந்து சூரிய மண்டலமும் மேல போக போக குளிர்ச்சி அதிகமா இருக்கும், அதனால தான் சந்திர மண்டலமும் வச்சுட்டாங்க. அப்ப சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் என்று ரெண்டு மண்டலம் இருக்கிறது. சந்திர மண்டலம்னா எந்தெந்த ராசிகள் வரும் பாத்தீங்கன்னா, அதாவது கடகம், மிதுனம், ரிஷபம், மேஷம், மீனம், கும்பம், இந்த 6 ராசிகளும் சந்திர மண்டலத்துக்குள் வரும். சூரிய மண்டலத்துக்குள் வரக்கூடிய ராசிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இதெல்லாம் வந்து சூரிய மண்டலத்துக்கு வரும். இந்த ராசி அதிபதிகள் வந்து சந்திர மண்டலத்துக்கு சார்ந்த விஷயமும் சூரிய மண்டலத்துக்கு சார்ந்த விஷயமும் அப்படி இப்படி வந்துடும். அப்படி இருக்கும்போது இப்ப கும்ப லக்னக்காரர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துக்கணும். கும்ப லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி யோக பலனை செய்யக்கூடிய லக்னாதிபதியாக சனி வருவார், அதுவே அசுப பலனை செய்யக்கூடிய விரையாதிபதியாக சனி, ரெண்டுமே ஒரே கிரகமாக வந்துடும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இந்த இடத்துல அந்த கும்ப ராசி, அந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு கும்ப லக்னம் என்பது சந்திர மண்டல பகுதியில வந்துருது, அதுவே இந்த இடத்துல அந்த மகரம் என்பது விரயஸ்தானமா வந்துடும். இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு அது வந்து சூரிய மண்டலத்துக்கு வந்துரு. அப்ப இந்த இடத்துல கும்ப லக்னக்காரர்களுக்கு லக்னாதிபதி சனி சந்திர மண்டலத்தில் இருந்தால் அவர் லக்ன ஆதிபத்திய பலன்களை செய்வார். அதுவே சூரிய மண்டலத்தில் இருந்தால், சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராசிகளில் இருந்தால் விரையாதிபத்திய பலன்களை செய்வார். இப்படிதான் நம்ம பிரிச்சுக்கணும். சனி வந்து மேலே இருந்தால், மேலே இருக்கக்கூடிய 6 ராசிகள் இருந்தால் லக்ன ஆதிபத்தியம் மூலமாக மற்ற பாவ பலன்களை செய்வார். இதே வந்து கீழே இருக்கக்கூடிய 6 ராசிகள் இருந்தால் விரையாதிபத்தியத்தின் மூலமாக மற்ற பாவ நிற்கக்கூடிய பாவ ஆதிபத்திய பலன்களை செய்வார், நிற்கக்கூடிய பாவ ஆதிபத்திய பலன்களை செய்வார். இப்படி ரெண்டு விதமா பிரிச்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, லக்னாதிபதி வந்து சனி வந்து இருக்காரு, சனி வந்து தனஸ்தானத்துல இருக்காரு, எங்கன்னா குருவின் வீடாகிய மீன ராசியில இருக்காருன்னு வச்சுக்க. அந்த இடத்துல சில பேர் அப்ப என்ன பண்ணும், லக்னாதிபத்தியத்தின் மூலமாக அந்த பலனை அந்த சனி பகவான் செய்வார். என்ன பண்ணுவாரு, தனஸ்தானத்துல சனி இருக்கிறாரு, இருந்தாலும் அவர் லக்னாதிபதியா இருக்கிறதுனால சுய முயற்சியின் மூலமாக பண உருவாய் ஈட்டக்கூடிய யோக நிலையை அந்த மனிதர்களுக்கு கொடுப்பார். சப்போஸ் வந்து இந்த இடத்துல சில நேரத்தில் எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல லக்னாதிபத்திய மேல செய்வாரு, டக்குன்னு வந்து விரையாதிபத்திய பலன்கள் செய்யும். எப்படின்னா, விரை நிறைய அசுப செலவுகளையும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நிறைய வந்து எங்கேயோ போய் செலவிடக்கூடிய அசுப செலவுலாம் மாறக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படுத்தும் சில பேர். ஏன்னா இந்த இடத்துல நம்ம சொன்ன அந்த கோட்பாடு படி சந்திர மண்டலத்திலேயே வந்து அந்த சனி பகவான் இருந்தாலும், அதாவது அந்த மீன ராசியிலே இருந்தாலும், இந்த இடத்துல லக்னாதிபத்திய பலத்தின் மூலமாக அந்த விஷயத்தை செய்ய மாட்டாரு, விரையாதிபத்திய பலன்களே செய்வார். ஏனாலனா அந்த ஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்காரு, மற்றும் அந்த நட்சத்திராதிபதியும் சூரிய மண்டலத்தில் இருக்கும்போது அவருடைய விரையாதிபத்திய பலன்களை டக்குனு செஞ்சக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கு. அப்ப இந்த இடத்துல 3 கிரகங்களை வச்சு நம்ம பார்க்கணும். மொத்தம் 3 கிரகங்கள், லக்னாதிபதி சனி எந்த இடத்துல இருக்கிறார், அந்த சனியின் ஸ்தானாதிபதி எங்க இருக்காரு, அந்த சனியின் நட்சத்திராதிபதி எங்க இருக்காரு. இந்த 3 கிரகங்கள்ல மேக்சிமம் வந்து மெஜாரிட்டி என்ன, 2 கிரகம் தான். இந்த 2 கிரகம் வந்து சந்திர மண்டலம் இருக்கா சூரிய மண்டலம் இருக்கான்னு பாத்துங்க. சந்திர மண்டலத்துல 2 கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவர் வந்து சந்திர மண்டலத்துக்கு உட்பட்ட அந்த லக்னாதிபத்தியத்தை செய்வாரு. இதுவே அதே 2 கிரகங்கள் வந்து, ஏதாவது 2 கிரகங்கள் வந்து சூரிய மண்டலத்துல இருக்குன்னு வச்சுங்க, அதுவே விரையாதிபத்தியத்துக்கு உட்பட்ட அந்த பலன்களை செய்யக்கூடிய கடமைப்பட்டிருப்பாரு. இது போன்ற துல்லியமா பார்த்துதான் அவர் வந்து லக்னாதிபத்தியத்தை செய்வாரா, நல்ல விஷயங்களை செய்வாரா, இல்ல வந்து அசுபமான விஷயங்களான விரையாதிபத்திய பலன்களை செய்யக்கூடிய விஷயத்துல கடமைப்பட்டிருப்பாரா என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, லக்னாதிபதி வந்து சனி தனஸ்தானத்துல இருக்காரு
பலன் வச்சுங்க. இந்த இடத்துல வந்து மேக்சிமம் எல்லாமே வந்து சந்திர மடத்துல இருக்கு. அப்ப என்ன பலன்கள் செய்யும் பாருங்க. லக்னாதிபதி தனஸ்தானத்தில் இருந்தால் சுய முயற்சியின் மூலமாக பண வருவாய் ஈட்டக்கூடிய யோகங்களை அந்த மனிதர்களுக்கு கொடுப்பார். அதுவே லக்னாதிபதி மூன்றாம் பாவம் தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவத்தில் இருக்கும் போது அபரிவிதமான தைரியமும் மன விடாமுயற்சியும் எந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதை வந்து எளிதில் விட்டு கொடுக்காத விடாமுயற்சி கொண்ட ஒரு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய குணாதிசயங்களை சனிபகவன் அந்த மனிதருக்கு கொடுப்பார். அதுவே வந்து நான்காம் பாவம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவகத்தில் இருக்கும்போது லக்னாதிபதி மூலமாக அந்த நான்காம் பாவம் வந்து செயல்படும். அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து அந்த மனிதருக்கு லக்னாதிபதி கேந்திர ஸ்தானத்தில் நான்காம் வீடு கேந்திரமா வந்துடும். அப்ப கேந்திரத்துக்கு நல்ல யோக பலன் தான். அப்ப சொத்து சுகங்களை அந்த மனிதர்களுக்கு கொடுப்பார். இவே லக்னாதிபதி வந்து திரிகோண ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பூர்வக்கூடிய ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த பேர்புக செல்வாக்கு அந்தஸ்து இது போன்ற விஷயங்களை அந்த மனிதனை உயர்த்துவார். இதுவே லக்னாதிபதி ஆறாம் அதிபதியா இருக்கும்போது கடக ராசியில இருப்பாரு. கும்ப லக்ன கடகளுக்கு லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் அது கடக ராசியில் இருப்பார். அப்ப என்ன ஆகும், அதுவும் சந்திர மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதி. அப்ப லக்னாதிபத்தியத்தின் மூலமாக அந்த ஆறாம் ஆதிபத்திய பல்லை செய்வார், ஆறாம் பாவத்தின் பல்லை செய்வார். இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா எப்படி இது மூலமா செய்வார்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆரோக்கியம் என்பது லக்ன பாவத்தின் காரகத்தோம். அப்ப ஆறாம் பாவம் என்பது நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த மனிதரை வம்பு வழக்குகளை சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையும், மேலும் ஆறாம் பாவம் அடிமை தொழிலை குறிக்கக்கூடிய, அப்ப அடிமை தொழில் நம்ம வந்து செய்யணுன்ற ஈடுபாடு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய தன்மையும், மேலும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நோய் நொடிகளை அவ்வப்போது கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார். இதெல்லாம் ஆறு பாவங்களை வச்சு பார்த்தோம். இது எல்லாமே வந்து சந்திர மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். அதுவே கும்ப லக்னக்காரர்களுக்கு கும்பல அந்த லக்னாதிபதி சனி வந்து ஏழாம் பாவத்தில் சிம்மத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சிம்மத்தில் இருந்தால் வந்து சூரிய மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில் வந்துடும். அப்ப இந்த விரையாதிபத்திய பலன்களை செய்யக்கூடிய விஷயமும் ஆயிடுவார். எப்படின்னா விரையாதிபத்தியத்தின் மூலமாக ஏழாம் பாவத்தின் பலனை செய்வார். அப்ப என்ன ரகசிய திருமணத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் பிரிவு, அதாவது கணவன் மனைவி கூட அவ்வப்போது பிரிவினை ஏற்படுத்துவார் ஏதோ ஒரு கருத்து முரண்பாடின் காரணமாக. மேலும் தாம்பத்தியத்தில் திருப்தியின்மையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுவார். இது போல விஷயங்களை ஏற்படுத்துவார். இதுவே வந்து அதே சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அதுவே விரையாதிபத்தியத்தின் மூலமாக எட்டாம் பாவ பலனை செய்யும். அப்ப சதி வேலைகளில் அதிகமாக மாட்டக்கூடிய தன்மை ஏற்படும். அதாவது சிறைவாசமும் மேற்கொள்ளக்கூடிய சிச்சுவேஷனு நான் ரொம்ப பாபத்துவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துறாரு. அதுவே வந்து அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது விரையாதிபத்தியத்தின் மூலமாக ஒன்பதாம் பாவ பலன்களை செய்வார். இந்த இடத்துல என்ன ஆகும்னா இறைவன் அனுகிரக அற்ற நிலையை ஏற்படுத்திடுவார். மேலும் பாத்தீங்கன்னா தலைமறைவு வாழ்க்கையை ஏற்படுத்திடுவார். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விதமான துரோசமான சம்பவங்களை ஏற்படுத்துவாரு. அதுவே பன்னிரெண்டாம், அதாவது அதே சனி பகவான் வந்து பத்தாம் பாவகத்தில், அதாவது உச்ச கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவத்தில் இருக்கும்போது பனிரெண்டாம் பாவ ஆதிபத்தியத்தின் மூலமாக பத்தாம் பாவ செயல்களை செய்வார். பன்னிரெண்டாம் பாவம் என்ன, முதலீடு குறிக்கும். பத்தாம் பாவம் தொழில். அப்ப நிறைய முதலீடுகளை செய்து தொழிலில் வந்து மேன்மை கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடுவாரு. இதுவே அதே சனி பகவான் பதினோராம் பாவத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா முதலீடுகளை முடக்க செய்வார். இந்த இடத்துல வந்து விரையாதிபத்தியத்தின் மூலமாக பதினோராம் பாவத்தை பலனை செய்வார். எப்படின்னா முதலீடுகளை முடக்குதல் சார்ந்த விஷயங்களை ஏற்படும். மேலும் ரகசிய நண்பர்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் இது போல விஷயம் ஏற்படுத்திடுவார். அப்ப இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன பாக்குறோம்னா சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் என்று ரெண்டு மண்டலம் இருக்கிறது. இந்த சனி பகவான் கும்ப லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து லக்னாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வராது. அந்த சனி பகவான் சந்திர மண்டலத்தில் இருக்கும்போது அந்த சந்திர மண்டலத்துக்கு உட்பட்ட லக்ன ஆதிபத்திய பலன்களை செய்வார். இதுவே சூரிய மண்டலத்தில் இருக்கும்போது சூரிய மண்டலத்துக்கு உட்பட்ட விரையாதிபத்திய பலன்களை செய்வார். அது எந்த பாவகத்தில் இருக்கிறது பொறுத்து நன்மை தீமைகள் தீர்மானிக்கப்படும். இது அடிப்படையான விஷயம். சில நேரத்தில் அப்படியே ஆப்போசிட்டா சந்திர மண்டலத்தில் இருந்தாலும் சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய விரையாதிபத்திய பலன்கள் செய்யக்கூடிய கடமைப்பட்டிருப்பாரு. ஏன்னா அந்த ஸ்தானாதிபதியும் நட்சத்திராதிபதியும் வந்து சூரிய மண்டலம் இருந்துரும். ஆனா இப்ப விரையாதிபத்திய பலனை செஞ்சிருவாரு. சில வந்து விரையாதிபத்திய, அதாவது சூரிய மண்டலத்தில் இருப்பாரு சனி பகவான், ஆனா சந்திர மண்டலத்துக்கு உட்பட்ட லக்னாதிபத்திய பலனை செய்வார். ஏன்னா அந்த ஸ்தானாதிபதியும் நட்சத்திராதிபதியும் சந்திர மண்டலத்தில் இருக்கிறதுனால சந்திர மண்டலத்துக்கு உட்பட்ட லக்னாதிபத்திய பலனை செய்வார். இது போல பல்வேறு விஷயங்களை பார்த்துதான் ஒரு கிரகம் என் நல்ல ஆதிபத்திய பலனை செய்யுமா தீய ஆதிபத்திய பலனை செய்யுமா என்பதை பார்க்க வேண்டும். இன்று நாம் இது சம்பந்தமான விஷயத்தை முழுமையா பார்த்தோம். இத்துடன் நிறைவை முடித்துக்கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று தேவைப்பட்டால் என்னுடைய கான்டாக்ட் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் 9751346324 இந்த வீடியோலையும் கொடுத்துருக்காங்க, கேட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக என்ன அன்னைக்கு நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம். இப்போது உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்களின் அஷ்டபரத்துக்கு நன்றி, வணக்கம்.